அகிலமய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டணத்தை 30% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தாம்பிள்ளையில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அங்கு ஜனாதிபதி தெரிவிக்கையில், 1.5 வருடத்தில் மின்சாரத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம், மின்சார கட்டணத்தை 30% மேல் குறைப்போம், அதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், எரிபொருள் விலை கூட குறைக்க கால அவகாசம் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர் மற்றும் உயர்தர பயிற்சிகளுக்கு தோற்றும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக அரசு பல்கலைக்கழக ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தவிசாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரசு பல்கலைக்கழகங்களின் கீழில்லாத தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு தமது ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்குமாறும் ஆணைக்குழு கோருகிறது. இதன் காரணமாக இந்த ஆண்டு காபோதர உயர்தர பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்கும் மாணவர்கள் வாக்களிப்பதில் இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து உயர்நிலை பயிற்சி வகுப்புகளின் மேலாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வங்கிக் கணக்கை ஆரம்பிக்க முடியாத நிலையில் இன்னும் 140,000 அதிகமானோர் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிவாரண திட்டம் தொடர்பில் 2,00,000 முறையீடுகள் கிடைக்கப்பெற்றதாகவும் மீண்டும் தகுதியானவர்களை தேர்வு செய்ய மேல்முறையீட்டு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு தெரிவித்துள்ளார். இதேவேளை அஸ்பெசம கொடுப்பனவை கடந்த காலங்களில் பெற்றுக்கொள்ளாத குடும்பங்கள் அல்லது தனி நபர்கள் இருப்பின் விசாரணை நடத்தி அவர்களுக்குரிய நீதி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் விகிதஹேதர் தெரிவித்துள்ளார். நுவரேலியாவில் தேயிலை குழந்தைகளை ஏற்றிச் சென்ற லொரி ஒன்று வீதியில் குடை சாய்ந்து ஏற்பட்ட விபத்தில் 4 காயமடைந்துள்ளதாக நுவரேலியா போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த 4 நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நுவரேலியா ஸ்கிராப் தோட்டத்திலிருந்து பீட்ரூட் தேயிலை தோட்ட தொழிற்சாலைக்கு தேயிலை குழந்தைகளை ஏற்றிச் சென்ற லொரி ஒன்றை சாரதியின் கட்டுப்பாட்டு இழந்து வீதியில் குடை சாய்ந்துள்ளது. முன்னோக்கி சென்ற லொரியின் தடுப்பு கட்டை திடீரென செயலிழந்ததன் காரணமாக பின்னோக்கி வந்து குடை சாய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நுவரேலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலாளிமார் சம்மேளனத்தின் தலைவர் பிரதீப் சார்ல்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிமல் சிறிபாலடி சில்வாவின் பதவிக்காலத்தில் காலி முகத்திரல் மைதானத்தில் உள்ள 6 நடமாடும் கடைகளில் பல வருடங்களாக வியாபாரம் செய்து வந்த வர்த்தகர்கள் அகற்றப்பட்டு அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கு வியாபார அனுமதி வழங்கப்பட்டதாகவும் பிரதீப் சார்ல்ஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். இதற்கமைய பல வருடங்களாக அந்த இடத்தில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த வியாபாரிகள் கடும் பொருளாதார சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே இந்த சட்டவிரோத செயலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதீப் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் பாதுகாப்பிற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 90,000 பாதுகாப்பு பணியாளர்கள் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் திட்டமிட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த பாதுகாப்பு குழுவில் 63,145 போலீஸ் அதிகாரிகளும் 3,200 விசேட அதிரடி படையினரும் 11,000 இராணுவத்தினர் உள்ளடங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் இராணுவத்தினர் தேவைக்கேற்ப போலீஸ் உத்தியோகஸ்தர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும்
வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் வாக்களிப்புக்கு பின்னர் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் 3109 நடமாடும் கண்காணிப்பு படையினரும் 269 வீதி தடைகளும் 241 கலகமடைக்கும் படையினரும் ஈடுபடுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு தாமரை கோபுரத்திற்கு அருகே நேற்று இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் தனியார் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் குறித்த தகவலை வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தாமதமானதால் பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். 11 மணித்தியாலங்களுக்கு மேலாக விமானம் தாமதமாக புறப்பட்டதாகவும் பயணிகள் தெரிவிக்கின்றனர். இந்த விமானம் 290 பயணிகளுடன் நேற்று அதிகாலை 12:30 மணிக்கு புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து மெல்போர்ன் பயணிகள் சிலர் வேறு விமானத்தில் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இன்றைய தினம் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதே நேரம் மேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று காலை பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இதேவேளை இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அருகம்பையில் மேற்கொள்ளப்படவிருந்ததாக கூறப்படும் பயங்கரவாத தாக்குதல் திட்டத்துடன் தொடர்புடையவர் என சந்தேகப்படும் ஈரானிய பிரஜை ஒருவர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்டு டிரம்பை கொலை செய்வதற்கு அவரை கண்காணிப்பதற்கு நியமிக்கப்பட்டதாக பர்ஹாத் ஷெரி என்ற ஈரானிய பிரஜைக்கு எதிராக அமெரிக்க நீதி திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த நிலையில் குறித்த ஈரானிய பிரஜை அருகம்பை பகுதியில் இஸ்ரேலிய பிரஜைகளை இலக்கு வைத்து பாரிய துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை நடத்துவதற்கு ஈரானிய புரட்சிகர இராணுவத்தினால் பணிக்கப்பட்டவர் எனவும் அமெரிக்கா நீதி திணைக்களம் குற்றம் சுமத்தியுள்ளது. அத்துருக்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனாகுடா சந்திக்கு அருகே இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பனாகுட சந்திக்கிலிருந்து அத்துருக்கிரிய பிரதேசத்தை நோக்கி பயணித்து அடையாளம் காணப்படாத வாகனம் ஒன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கோகாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 22 வயதுடைய பனிப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சீரற்ற காலனியால் 3 மாகாணங்களில் மொத்தமாக 12,114 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மழை காற்று மற்றும் வெள்ளம் ஆகியவற்றின் தாக்கம் முதன்மையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இதன்படி பதுளை மாவட்டத்தின் பதுளை, பசறை, ஹாலிகல, கண்டி மாவட்டத்தின் பதம்பர, தும்பனை, உடுதும்பர, யட்டினுபர, பகத்துவாக்கிட, நுவரெலிக மாவட்டத்தில் வலம்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2 நிலை எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பதுளை மாவட்டத்தின் ஹல்தும்பல, வெளிமடை, லுணுக்கல, பண்டாரவள, கண்டி மாவட்டத்தில் ஹரிஸ்பத்வர, தெல்தொட, கேகாலி மாவட்டத்தின் கேகாலி,
தெஹியோவிட்ட புலத்தேற்பிட்டிய வரக்கா புல எட்டித்தோட்ட நுவரவில்ல தெரணிக்கியாக்கல அரநாயக்க கலிக்கமுக ரம்புக்கன மாத்திலி மாவட்டத்தின் ரத்தோத்தொட ரத்தினபுரி மாவட்டத்தின் எகலிக்கொட குருவிட்ட ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் எச்சரிக்கையாக இருக்குமாறு முதல்நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.